வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு உண்மை விளக்கம் சாத்திர நூல் விளக்க உரை பகுதி மூன்று உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திர நூலின் முதற் செய்யுளான விநாயகர் காப்புச் செயலுக்கு உரிய உண்மை பொருளை பார்த்து வருகின்றோம் இதற்கு முந்தைய பதிவில் காப்புச் செய்யுளின் முதல் வரியான வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா என்ற வரியில் உள்ள சொற்களை கூறி அதற்கான பொருளை மிக மிக சுருக்கமாக கூறியிருக்கின்றேன் இன்றைய பதிவில் அந்த விநாயகர் காப்புச் செயலின் பிற வரிகளை பார்த்து அதற்கு உரிய பொருளை பார்ப்போம் இறைவனால் அருளப்பட்ட ஆகம நூல்களில் கூறப்பட்ட முப்பொருள் உண்மைகளை உள்ளது உள்ளபடி உரைக்க அல்லது கூறப்போகின்றேன் எனவே இந்த நூல் தடை ஏதுமின்றி நிறைவு பெற வேண்டியும் நூலினை கற்கின்ற மாணவர்களுக்கு இடையூறு ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதி விநாயகர் காப்புச் படைத்திருக்கின்றேன் என்கிறார் மனவாசகம் கடந்தார் தான் படைத்திருக்கின்ற உண்மை விளக்கம் என்ற நூல் எதை பற்றி பேசுகின்றது என்பதைத்தான் செய்யுளின் முதல் வரியில் கூறினார் நூலாசிரியர் இதற்கு அடுத்தபடியாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் சிறப்பை கூறி இந்த நூலை குற்றமின்றி கற்பதினால் கிடைக்கும் பலன் என்ன என்பதையும் கூறுகின்றார் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் உரை செய்ய என்று இரண்டாம் வரி துவங்குகிறது உரை செய்ய என்றால் இந்த நூல் வழியாக முப்பொருள் உண்மைகளை வெளிப்படுத்தப் போகின்றேன் என்று பொருள் எதை வெளிப்படுத்த முப்பொருள்களான பதி பசு பாசம் என்ற மூன்றின் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தப் போகின்றேன் என்கின்றார் நூலாசிரியர் தன்னுடைய இந்த நோக்கம் தடை ஏதுமின்றி நிறைவு பெறுவதற்காக விநாயக பெருமானை போற்றி இந்தச் செயலை அமைத்திருக்கின்றார் விநாயக பெருமான் எத்தன்மை உடையவர் அவரை வழிபடுவதால் என்ன பலன் என்பதையும் விளக்குகின்றார் உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்று செய்யுள் வருகிறது தின்மதம் சேர் என்று கூறுவதன் மூலம் விநாயகப் பெருமானிடமிருந்து அருள் என்கின்ற மத நீர் ஒழுகுகின்றது என்று மறைமுகமாக கூறுகின்றார் மனவாசகம் கடந்தார் பொதுவாக யானைக்கு மூன்று இடங்களிலிருந்து மத நீர் ஒழுகும் ஒன்று மதம் இரண்டு கபோல மதம் மூன்று பீஜ மதம் செவிக்கு அருகாமையில் உள்ள கன்னத்திலிருந்து வடிவது கண்ண மதநீர் கபாலம் என்ற இருந்து வடிவது கபோல மத நீர் இனப்பெருக்க உறுப்பிலிருந்து வடியும் மதநீர் பீஜ மதநீர் என்று பொருள் மேலே கூறப்பட்ட செய்தி சாதாரணமாக நாம் காணுகின்ற யானைக்கு உரிய இயல்பு போல யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானிடம் இருந்தும் அருள் என்கின்ற மத நீர் வடிகின்றது என்று கூறுகின்றார் மேலும் விநாயகப் பெருமானின் திருமேனி நிறம் சிவப்பு என்பதை அந்தி நிற என்ற வார்த்தையால் குறிப்பிடுகின்றார் விநாயகப் பெருமானின் முகத்தில் கூறிய தந்தங்கள் உள்ளன என்பதை தந்தி முகம் என்று கூறுகின்றார் மிக பெரிய தொந்தி வயிற்றை உடையவன் என்பதை தொந்தி வயிற்று என்ற வார்த்தையால் கூறுகின்றார் இறுதியாக அவனுக்கு ஐந்து திருக்கரங்கள் இருக்கின்றன என்பதை ஐங்கரணை என்ற வார்த்தையால் கூறுகின்றார் தற்போது இங்கு கூறப்பட்ட அனைத்துமே விநாயகப் பெருமானுக்கு உரிய அடையாளக் குறியீடுகள் காட்டில் வாழுகின்ற ஒரு யானைக்கு மூன்று இடங்களில் இருந்து மதநீர் வடிவது இயல்பு ஒரு யானையிடம் மதநீர் வடிகின்றது என்றால் அந்த யானை கடும் சீற்றத்தில் இருக்கின்றது என்று பொருள் இப்படிப்பட்ட யானையைத்தான் மதம் கொண்ட யானை என்று கூறுகின்றோம் மதம் கொண்ட யானை பாகனை கூட மிதித்து கொன்றுவிடும் இந்த இயல்புகளை மனவாசகம் கடந்தார் விநாயகப் பெருமானுக்கு கூற என்ன காரணம் விநாயகப் பெருமான் சீற்றம் மிகுந்தவரா இது போன்ற கேள்விகள் எழுகின்றன ஆம் அருள் என்கின்ற மதநீர் ஒழுகுகின்ற விநாயகப் பெருமானின் சீற்றம் நம்முடைய ஆணவம் என்ற குற்றத்தை அழிக்கும் வல்லமை உடையது என்பதை குறிப்பதற்காகத்தான் தின்மதம் மதம் சீர் என்று கூறினார் எனவே விநாயகப் பெருமானிடமிருந்து வெளிப்படும் மத நீர் என்பது நம்மை காக்கின்ற அருள் நீர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் நம்முடைய ஆணவ மலத்தை அழிப்பதற்காக மதம் கொண்டு திரியும் கடவுள் விநாயகப் பெருமான் என்று புரிந்து கொள்ளலாம் இந்த தன்மையை உடைய விநாயகப் பெருமானின் திருமேனி அந்தி வானத்து சிவந்த நிறம் என்கின்றார் முகத்தில் தந்தங்கள் உள்ளன என்கின்றார் மிக பெரிய தொந்தி வயிற்றை உடையவன் என்கின்றார் ஐந்து திருக்கரங்கள் உடையவன் என்றும் கூறுகின்றார் இத்துணை சிறப்புமிக்க விநாயகப் பெருமானை வணங்கி இந்த நூலை செய்கின்றேன் என்றும் விநாயகப் பெருமானை வணங்குவதால் உலகியல் பற்று அதாவது பந்தம் அறுபடும் என்றும் கூறுகின்றார் இதைத்தான் பந்தமர புந்தியில் வைப்பாம் என்று பாடுகின்றார் உலகில் பற்று என்ற பந்தம் அறுபடுவதற்கான மருந்து விநாயக பெருமான் நோய் எங்கு இருக்கின்றதோ அங்குதானே மருந்து வைப்பது வழக்கம் அதுபோல நமக்கு அறியாமை என்ற நோய் உள்ள இடம் நம்முடைய அறிவு நம் அறிவில் உள்ள குற்றம் அல்லது நோய் ஆணவம் அறிவினை பீடித்து இருக்கின்ற ஆணவ நோயினை அகற்ற மருந்தாகிய விநாயக பெருமானை நாம் நம் அறிவில் வைத்து வணங்க வேண்டும் என்பதால் புந்தியில் வைப்பாம் என்றார் புந்தி என்றால் அறிவு என்ற பொருள் முதற் செய்யுளான விநாயகர் காப்புச் செயலுக்கான பொருளை மிக மிக சுருக்கமாக கூறியிருக்கின்றேன் தற்போது விநாயகர் காப்புச் செய்யுளை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் வன்மை தரும் ஆகமனூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்பது விநாயகர் காப்புச் செயல் இந்த விநாயகர் காப்புச் செய்யில் உள்ள சொற்களின் பொருளை புரிந்து பதம் பிரித்து படித்து பாருங்கள் மிக மிக எளிமையாக ஆகிவிடும் எப்பொழுதெல்லாம் விநாயகப் பெருமானை வணங்குகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பாடலை மனதிற்குள் கூறிக்கொண்டே இருங்கள் எந்த செயலை துவங்கும் முன்பாகவும் இந்த காப்புச் செயலை கூறி செயலை துவங்குங்கள் என்று கூறுகிறேன் இந்த விநாயகர் காப்புச் செயலில் மேலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் இந்த காப்புச் செயலில் ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு அதாவது புள்ளி வைத்த மெய் எழுத்துக்களை நீக்கிவிட்டு பிற எழுத்துக்களை எண்ணி பார்த்தால் மொத்தம் ஐம்பத்தி மூன்று எழுத்துக்கள் வருகின்றன உண்மை விளக்கம் என்ற நூலில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை மொத்தம் ஐம்பத்தி மூன்று என்று கூறுகின்றார்கள் இது இறைவன் அருளால் இயற்கையாக அமையப்பெற்ற ஒரு சிறப்பு இவ்வாறு ஐம்பத்தி மூன்று எழுத்துக்கள் வருமாறு காப்புச் செயலை அமைக்க வேண்டும் என்று கருதி மனவாசகம் கடந்தால் காப்புச் செயலை அமைக்கவில்லை அருளாளர்களின் படைப்பில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுபவன் அம்மையப்பரை அன்றி வேறு எவரும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் உண்மை விளக்கம் என்ற நூலின் முதல் செய்யுளான விநாயகர் காப்புச் செயலுக்கான விளக்க உரை இதோடு நிறைவு பெறுகிறது இனி நாம் நூலிற்குள் பயணிக்கலாம் வரும் அடுத்த பதிவு முதல் நூலில் உள்ள செயல்களை வரிசையாக பார்க்கலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்